ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் அண்டர்டே சேலஞ்ச் சீசன் டூவில் இன்றைக்கி நான் 10வது நாளாக ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 78 கிலோ 350 கிராம் இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். என்னோட சேர்ந்து இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் நீங்களும் உங்களோட உடல் எடையை ஆரோக்கியமாக குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் சொல்லக்கூடிய ஃபுட்டாகட்டும் ஒர்க் அவுட் ஆகட்டும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா, உங்களோட ஹெல்த்தில் எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் நீங்களும் ஆரோக்கியமாக உங்கள் உடல் எடையை குறைக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் இன்றைக்கி நான் என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைய டேவை நான் வந்து வாட்டர் மில்லன் டேவாக நான் நினச்சிக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இந்த வருஷத்தோட கடைசி தர்பூசணி பழம் நான் சாப்பிட போகிறேன். ஏன்னா இதோட சீசன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளியே எனக்கு எங்கேயும் பழம் அவ்வளோவா கிடைக்கல. நான் பெரும்பாலும் வந்து நாட்டு தர்பூசணி தான் வாங்கி சாப்பிடுவேன். ரொம்ப டார்க்காக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தர்பூசணி நான் அவ்வளோவா வாங்கினது கிடையாது. எனக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த பழங்களில் கொட்டைகள் அதிகமாக இருக்குது பார்த்திங்களா, அது வந்து உடம்புக்கு நல்லதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால் நாட்டு பழமாக வாங்கி சாப்பிட்றது நல்லதுன்றதுக்காக நான் வந்து தர்பூசணியில் வந்து இந்த நாட்டு தர்பூசணி தான் வாங்கி செய்வேன். சரி, ஓகே, இது சீசன் முடிஞ்சிருச்சா, சரி இன்றைக்கி வந்து இந்த ஒரு பழத்தை வச்சு என்னென்னலாம் நம்மளால் டிஷ் செஞ்சு சாப்பிட முடியுமோ அதை செய்வோம் வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். காலையில் 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணி பழம் ஜூஸ் தான் 1 கிளாஸ் நான் எடுத்துக்கிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் உப்புமா செஞ்சுருந்தேன். சோளை ரவை கூட இந்த வாட்டர்மெலன் தண்ணியை ஆட் பண்ணி உப்புமா பண்ணியிருந்தேன். நம்ம நார்மலாக எப்படி உப்புமா செய்வோமோ அதே மாதிரி தான், அந்த தண்ணிக்கு பதில் நம்ம வாட்டர்மெலன் உபயோகப்படுத்துகிற மாதிரி நான் படுத்திருந்தேன். இது கூட வந்து பச்சை புளி சட்னி செஞ்சுருந்தேன். இந்த காலையில் பிரேக்ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு, காரம், புளிப்பு, இந்த 3 சுவையும் சேர்ந்த மாதிரி உண்மையாலே ரொம்ப நல்லா இருந்தது. இதை நான் இப்போ ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணேன். ஏன்னா வாட்டர்மெலன் வச்சு இன்றைக்கி வந்து ஃபுட்டு செய்யணும் அப்படின்னா, ஓகே எப்படி இருந்தாலும் உப்புமா வந்து செய்கிறதா இருந்தால் தண்ணி உபயோகப்படுத்துவோம், அதுக்கு பதில் இந்த வாட்டர்மெலன் உபயோகப்படுத்தி செய்யலான்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். உண்மையாலுமே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு வந்து 2 ஸ்லைஸ் இருக்க மாதிரி வாட்டர்மெலன் எடுத்துக்கிட்டேன். மதியம் லஞ்சுக்கு ஒரு 100 கிராம் இருக்க மாதிரி ரைஸு, 2 பாயில் எக் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலனில் வந்து கூட்டு பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி என்னோடய ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், வாட்டர்மெலனில் வந்து நான் இந்த சீசனில் கூட்டு வந்து பண்ணுவேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி வாட்டர்மெலனில் இருக்க அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் எடுத்ததுக்கப்புறமா அடியில் அந்த ஒரு லைட் க்ரீனாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சவுச்சோப், அதுக்கப்புறம் வந்து பீர்க்கங்காய் இதெல்லாம் எப்படி கூட்டு பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ணணும். நான் மட்டும் கொஞ்சம் ஸ்பைசினஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துப்பேன். ஏன்னா வந்து குழம்பு சாம்பார்லாம் எதுவும் ஊற்றி பிணைஞ்சி சாப்பிடாமல் நம்ம இந்த கூட்டு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்குன்றதுனால ஒன்றும் பச்சை மிளகாய் இல்லைனா தனி மிளகாத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு நான் இந்த கூட்டு செஞ்சு சாப்பிடுவேன். அது மாதிரி தான் இன்றைக்கி இந்த கூட்டுன்னு வந்து 200 கிராம் எடுத்துக்க, 2 பாயில் எக் எடுத்துகிட்டு இன்றைக்கி என்னோடய லஞ்சை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலனில் வந்து கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன். இது எப்படி செஞ்சேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திணை மாவு இருக்கு இல்லையா, நார்மலாக திணை மாவில் வந்து நம்ம சுண்டல் செய்யலாம், கொழுக்கட்டை செய்யலாம், அது மாதிரி திணை மாவில் வந்து இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் கலந்து ஒரு 3 கொழுக்கட்டை இருக்க மாதிரி நான் செஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். நைட்டு வந்து எப்பவும் போல் நோ ஃபுட், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதுக்கப்புறம் படுக்கிறதுக்கு முன்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவருக்கு முன்ன வந்து ஜீரா வாட்டர் குடிச்சிட்டு என்னோடய டயட்டை வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நினைக்கலாம், இவங்க என்ன இப்போ பார்த்தாலும் படுக்கிறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்ன ஜீரா வாட்டர் குடித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. நான் குடிக்கக்கூடிய அந்த வாட்டர் வந்து நல்லா ஹாட்டாக தான் குடிப்பேன். எப்பவுமே நார்மலாக தண்ணி குடித்து ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாத்ரூம் போவோம், யூரின் போயிட்டு வருவோம். இல்லை நம்ம குடித்த உடனே படுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா டீப் ஸ்லீப்பில் வந்து நமக்கு பாத்ரூம் வர மாதிரி இருக்கும். அதனால் நம்ம தூங்குறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்ன நம்ம குடித்தோம் அப்படின்னா தூங்குறதுக்கு முன்ன வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து படுத்தா நமக்கு நைட்டில் எந்த ஒரு டிஸ்டர்ப் வராது, தூக்கத்துக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நம்ம நிம்மதியாக தூங்கலாம். அதனால தான் ஒரு 1/2 ஹவர் இல்லைனா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்ன வந்து ஜீரா வாட்டர் குடிக்கணும் அப்படின்றத நான் டெய்லி சொல்லுவேன். காலையிலையும் சாயங்காலமும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்ப சின்சியராக நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி போன வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸசைஸே பண்ண மாட்டேன், ஃபுட்டில் மட்டும்தான் என்னோடய வெயிட் லாஸாக பண்ண போகிறேன், நான் ஒரு பெரிய சோம்பேறி அப்படிலாம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி சொல்லிகிட்டு இருந்தாலும் இப்போ காலையில் சாயங்காலம் நான் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு போது எனக்கே ஆச்சரியம் தாங்களேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் தான் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவர் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன்.
அது எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுட் கண்ட்ரோலோட ஒர்க் அவுட்டும் நம்ம சேர்ந்து பண்ணோன்னா நம்ம வெயிட் லாஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நடக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒர்க் அவுட்டை வந்து தாராளமாக பண்ணுங்கள். ஏற்கனவே ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு சொல்லுங்களேன் அப்படின்ட்டு. நான் பர்டிகுலராக இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட உடலமைப்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சிலது வந்து நமக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு சில ஒர்க் அவுட் வந்து பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி சிரமப்பட்டு எந்த ஒரு வேலையுமே செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் நான். எந்த ஒரு வேலையுமே இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சோம் அப்படின்னா கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றனால எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும், நானும் நிறைய யூடியூப்ஸ் வீடியோலாம் பார்ப்பேன், அதில் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு சில ஒர்க் அவுட் மட்டும் எடுத்துக்கிட்டு அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, நான் வந்து ஒரு வாரமாக ஒரே வெயிட்டில் தான் இருக்கேன், ஆனால் கரெக்டான டயட்டில் இருக்கேன், இருந்தாலும் ஏன் எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது நீங்கள் கரெக்டான டயட் இருந்து கரெக்டான ஒர்க் அவுட் பண்ணாலும் டெய்லி வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு சில சமயம் எடை குறையாமல் உங்கள் இன்ச்சஸ் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் வந்து பாடி சேஞ்சஸ்லேருந்தே நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது வெயிட்டு குறையில போட்டு நம்ம குழப்பிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்ட்ரெஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெயிட் வந்து கெயின் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம ஃபேஸில் பிம்பிள்ஸ் வரும், அது எப்பவுமே போல் வந்துட்டு போயிடும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்துடுச்சு பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நோண்டிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு நாளில் போகக்கூடிய அந்த பிம்பிள்ஸோட வடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் ஆனாலும் அப்படியே தங்கி நிற்கும். அதே மாதிரி தான் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வெயிட்டு வந்துடுச்சு, சரி ஓகே நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீஜர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் விட்டுட்டு இல்லாமல், ஐயோ வெயிட்டு குறையிலன்னு நினச்சோம் அப்படின்னா அந்த வெயிட் என்ன நினைக்கும்னா இவங்களுக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சி போச்சு, இவங்கள விட்டு நம்ம போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சிக்கும். அதனால் அதை ஒரு பொருட்டாகவே நம்ம நினைக்காமல் நம்ம செய்யக்கூடிய வேலைகள்லாம் நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ் அப்படின்றது கண்டிப்பாகவே நடக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நமக்கு ஒரு சின்ன புண்ணு வந்தாலோ இல்லை ஒரு அடிப்பட்டாலோ டக்குன்னு வந்து ஆறுறது கிடையாது, கொஞ்சம் அதோடய வீரியம் கொஞ்சம் அதிகமாகி தான் குறையும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த இது வந்து கொஞ்சம் அதிகமாகும் அதுக்கப்புறம் குறையும். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணும் பொழுதும் லைட்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஆகி தான் நமக்கு குறையும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏன்டா நமக்கு வந்து வெயிட் ஒரே மாதிரி இருக்குது இல்லை அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண மாட்டோம். நம்ம கரெக்டாக செய்யக்கூடிய அந்த டயட் பிளான் ஆகட்டும் ஒர்க் அவுட் ஆகட்டும் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே வந்தோன்னா வெயிட் லாஸ் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நம்ம எந்த ஒரு ப்ரோட்டீன் பவுடரும் எடுத்துக்கல, தேவையில்லாத ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டு வெயிட் லாஸ் பண்ணலை. வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம கைப்பட செஞ்சு சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை வச்சு தான் வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னு போது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது. சரிங்களா, நீங்கள் பயப்படாதீங்க சிஸ்டர், கண்டிப்பாக நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுவீங்க. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.